அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மாசி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்விரை 22/2024 ஏகாதசி திதி காலை 9:56 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. மேல்நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் நண்பகல் 12:13 வரை, அதன் பிறகு சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம். மந்தயோகம் நண்பகல் 12:13 வரை, அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8:00 முதல் 9:00 வரை, நண்பகல் 12:00 முதல் மதியம் 1:00 வரை மற்றும் இரவு 7:00 முதல் 8:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரனும் செவ்வாயும். இன்று என்ன செய்யலாம்? கதிரறுக்க, வாகனம் விற்க, அணை கட்ட, வியாபார கணக்கு முடிக்க, பணியாட்களை விடுவிக்க, வழக்கு தொடர நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, காரண காரியமின்றி வாழ்க்கையில் யாரையும் நாம் சந்திப்பதில்லை. பாலமாக சிலர், பாடமாக சிலர். ஆமாங்க, இறைவனுடைய கணக்கில் எல்லாமே ஒரு மாதிரி தாங்க போயின்ட்டுருக்கோம். நம்ம சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் யாரையும் சந்திக்கிறதில்ல. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. அதனால தாங்க நீங்கள் யாரை சந்தித்தாலும் எல்லாம் சமம்தான், இவங்க ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரி என மனசுக்குள்ளார கணக்கு போட்டாலும், நல்லவர்கள் அல்லாதவர்கள் எல்லாரையுமே மதித்து சமமாக நடத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். அண்ணன் அக்கா மூலமாக சில உதவிகளெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. எல்லா வகையிலுமே வெற்றி செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஜென்மத்தில் குரு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. நேரம் கடந்து சாப்பிட்றத தவிர்க்க பாருங்கள். குறிப்பாக இரவு நேர உணவு சீக்கிரமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விறுவிறுன்னு இருக்கும். நல்ல லாபம் எல்லாமே இருக்குது. புது ஏஜென்சி எடுக்கிறது, புது தொழில் தொடங்கிறது, இது சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அமோகமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாயுடன் சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, கடவுள் படைத்த உலகில் மனிதன் வாழ்கிறான், மனிதன் செதுக்கிய சிலையில் இறைவன் வாழ்கிறார். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று தான் அப்படின்னு தன்னுடைய இதயமாகிய இதய பீடத்திலே எல்லாமல்ல இறைவனை இருத்தி வைத்து எப்போதும் இறைபக்தியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. பாக்யஸ்தானம் என்னும் 9ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி உங்கள் கையில் கிடைக்குங்க.
எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல வலுவான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால புது வேலைக்கு கூட நீங்கள் முயற்சிகள் செய்யலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இருக்கிற வேலையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதே மாதிரி மேலதிகாரிகள் கூப்பிட்டு இன்றைக்கி பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சந்திரனும் இன்றைக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு, உதவுவாங்க. விஐபிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அருமையாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வரக்கூடிய தொந்தரவுகளும் விலக ஆரம்பிக்குங்க. பெற்றோரின் ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். புகழ்பெற்ற குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குது. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை துண்டாக்கினாலும் துகள்களாக்கினாலும் எரித்தாலும் உரித்தாலும் சந்தனத்தின் மனம் என்றைக்குமே குறையாது. அதேபோல நல்லவர்களின் குணமும் அவர்களுடைய திறமும் என்றைக்குமே மாறுவதில்லை. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்ட நீங்கள் எத்தனை கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் உங்களுடைய கொள்கைகளை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய குறிக்கோளை நோக்கி எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்னப்பின்னதாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கோபப்படக்கூடாதுன்னு நானும் கட்டுப்படுத்திட்டு உட்கார்ந்துருக்கேன், இருந்தாலும் நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசுகிறாங்களே அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:13 வரைக்கும் நிதானம் தேவைப்படுதுங்க. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் 12:13 எச்சரிக்கையாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டினா நலமாக இருக்குங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம். புது முதலீடுகள் செய்கிறது எதுவாக இருந்தாலும் யோசித்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துருக்கும். அதிகாரிகளை பகச்சிக்காதீங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து பெருசாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு நல்லா இருக்குதுங்க. ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களை தட்டி பறித்தவர்கள் வாழ்ந்ததில்லை, விட்டு கொடுத்தவர்கள் ஒருபோதும் வீழ்ந்ததில்லை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க நீங்கள் தாங்க. மனசில் பட்டதை பட்ட மாதிரி பளிச்சென்று பட்டவர்த்தனமாக பேசக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 12 உட்கார்ந்துருக்கிறதுனால சுபச்செலவுகள் உண்டு, திடீர் பயணங்களும் உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி நண்பர்கள் உறவினருடைய அன்பு தொந்தரவுகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. உங்க ராசிக்கு 8 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால சவிர்க்க முடியாத செலவுகள், திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். சுக்கரனும் செவ்வாயும் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால எத்தனை சிக்கல் வந்தாலும் எரி எரிபுரின்னு முகத்தை
முகத்தை வச்சுக்காமல் சிரித்த முகத்தோடு இருக்கீங்க பாருங்கள், அதுவே ஒரு சிறப்பு தாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உணவு, துணி, கட்டுமான பொருட்கள், மருந்து பொருட்கள் விற்பனை இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு ஒரு மன நிறைவு இன்றைய தினத்தில் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகம் உண்டுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள், ஏமாற்றங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை, பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பொறாமப்படாமல் இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. கூட பிறந்தவங்க அல்லது கூடிகிட்டு இருக்கிறவங்க, எதிர் வீடு பக்கத்து வீட்டுக்காரங்க அல்லது எப்போவோ உங்களோட படித்தவங்க, யார் வளர்ந்தாலும் சரி, யார் நல்லா இருந்தாலும் சரி, வாழ்க வளமுடன் என்று சொல்லி அவர்களுக்கு வாழ்த்துகள் சொல்லிவிட்டு அடுத்தது நம்முடைய வாழ்க்கையை நாம் கவனிப்போம் என்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து மனசில் சந்தோஷம் அடையக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க. விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. விளையாட்டுத்தனமாக எதையோ வீடு கட்டுறேன்னு சொல்லி கட்டப்போய் அது மாட்டும் செலவு இழுத்துக்கிட்டே போகுதேன்னு சொல்லி சில நேரங்களில் வீடு கட்டும் வேலை அதற்கான செலவுகள் அதை பார்த்து கொஞ்சம் பிரமிப்பாகவும் நீங்கள் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. கண்டகச்சனி நடந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். சின்ன சின்ன உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி உங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால லேசாக பல்வலி, ஈறு வீக்கம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் உஷ்ணத்தால் சின்ன சின்ன வேனல் கட்டி வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை கூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, எதிர்பார்ப்புகள் ஏமாற்றுவதில்லை, ஆனால் யாரிடம் எதிர்பார்க்கிறோம் என்பதில்தான் நாம் ஏமாந்து விடுகிறோம். நீங்கள் யாருக்கிட்டையுமே எதிர்பார்க்க மாட்டீங்க, உங்ககிட்ட தான் உங்களை எதிர்பார்ப்பீங்க, உங்கள் மனசுக்கிட்ட தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இதையெல்லாம் அறிந்து புரிந்து வைத்து கொண்டு மற்றவர்களிடம் என்றும் அடிபணியாமல் தானுண்டு தன் மனதுண்டு என்று தன் வேலையை பார்த்து கொண்டு செல்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் ஆறாவது வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப நல்லா பேசின்னு இருந்தார் ஒரு நண்பர், திடீர்னு என்னை பார்த்த உடனே அப்படியே கண்டுக்காமல் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் சில நண்பர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. ஆனால் புதியவர்கள் வரக்கூடிய காலகட்டம் இதுங்க. நட்பு வட்டம் பெருசாகவும் புதுசாகவும் வளரக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. எதிர்த்தவங்களும் இன்றைக்கி அடங்குவாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல பாக்யாதிபதி தனாதிபதி சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் குடும்பத்தில் அமைதி நிம்மதி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகமாகும். வண்டி வாகனம் மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க.
பத்தாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷத்தும் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வெளியிடங்களுக்கும் போய் வருவீங்க, புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அஞ்சியும் வாழாதே கெஞ்சியும் வாழாதே, உனக்கான வாழ்க்கையை உண்மையாய் நேர்மையாய் வாழ பழகிக்கொள். ஆமாங்க, அஞ்சி மணியம் பண்ணக்கூடாது, கெஞ்சி கொடுத்து நடத்தக்கூடாதுன்னு பழமொழியும் இருக்குதுங்க. அதனால தாங்க நீங்கள் எங்கேயுமே வீரமாக இருப்பீங்க. உங்களுக்கு வேண்டியது என்னவோ அதை கேட்டும் வாங்கிப்பீங்க. அடுத்தவங்க ஏதாவது அழுதாங்கன்னா இருக்கிறத அள்ளி கொடுத்துட்டு வந்து அப்புறமா நீங்கள் நாம் ஏமாந்துட்டோமேன்னு எப்பொழுதுமே உட்கார்ந்துருப்பீங்க. இந்த நிலையெல்லாம் தாண்டி இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நிறைவேறும். எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நல்லவங்க நாலு பேர் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. அவங்க மூலமாகவும் உங்கள் மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியம் எல்லாமே வர ஆரம்பிக்குங்க. செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது விற்கிறது லாபகரமாக இருக்கும். எப்போவோ வாங்கி போட்ட இடத்துல இப்போ வீடு கட்டிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும், நல்ல லாபம் எல்லாம் இருக்குதுங்க. உணவு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலை சுமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் ஆதாயம் உண்டு. சொந்த ஊரில் இருக்கிற சொத்தை வச்சுக்கலாமா இல்லை கொடுத்துடலாமா அப்படிங்கிற யோசனையில் இருக்கீங்க. கொஞ்சமாவது வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் புது வேலைக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உயரத்தை காட்டிக்கொள்வதே உண்மையான வீரமாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் அடுத்தவங்க தோல் மீது ஏற மாட்டீங்க. தன்னுடைய உயரம் என்னவோ, தன்னுடைய வலிமை என்னவோ, தன்னுடைய உழைப்பால் எது கிடைத்ததோ அதை மட்டுமே பெருமையாக நினைத்து கொண்டு தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாட்களாக இருந்த தொந்தரவுகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் நண்பகல் 12:13 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் காலையிலிருந்து நண்பகல் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் காலையில் கொஞ்சம் முணுமுணுத்தாலும் மதியத்துக்கு பிறகு உடம்பு சரியாகும், சோர்வு களைப்பிலிருந்து விடுபடுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 நாட்களாக தேங்கி கிடந்த சரக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் விற்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார தேவையில்லாத சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் வந்தது, அதெல்லாம் இன்றைக்கி
சரியாகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. கால் வலி, கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலின்னு பல வலிகள் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் வலிமையான மனதால் சரி பண்ணுவீங்க. எல்லா வகையிலும் நல்லதும் நடக்குங்க. இன்றைய தினம் நண்பகல் 12:13 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானத்துடன் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சாதம் பொங்கும் பொழுது தீயை குறைக்கணும், கோபம் பொங்கும் பொழுது வாயை குறைக்கணும். ஆமாங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. கோபம் வரும்பொழுது சில நேரங்களில் மௌனமாக நீங்கள் இருந்துருவீங்க, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியில் கிளம்பிடுவீங்க. அதே மாதிரி எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும், எந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிற உளவியல் அறிவு படைத்த உளவியல் அறிஞர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. இருந்தாலும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:13 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வீண் விவாதங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகளை இன்றைய தினத்தில் எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு 2 செவ்வாய் உச்சம் பெற்று உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சாதுரியமாக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க, சிலர்கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசுவீங்க, ஆனால் கடைசியில் சமாதானமாகி சில காரியங்களை சாணக்கியத்தனமாக இன்றைக்கி முடித்து காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. இருந்தாலும் பெருசாக ஏதாவது செய்ய போய் சிக்கிக்க வேண்டாம், ஏன்னா சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்க. இருந்தாலும் சின்ன சின்ன வேலை சுமை இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு, ஆனால் எதிர்கேள்வி கேட்டுட்டு இருக்காதிங்க. எப்போவோ நடந்ததை இப்போ போய் சொல்லி காட்டிகிட்டு இருக்காதிங்க. அந்த வகையில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினம் நண்பகல் 12:13 மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, குப்பை கருத்துக்களை அடுக்கு மொழியில் அடுக்கடுக்காக அலங்காரமாக எழுதி கொண்டாலும் குப்பை குப்பை தானே. ஆமாங்க, அதனால தாங்க சின்ன விஷயமாக இருந்தாலும் அது நல்ல விஷயமாக இருந்தால் அதில் நீங்கள் அதிக அக்கறை காட்டுவீங்க. ரொம்ப பெருசாக அலங்காரமாக யாராவது ஏதாவது சொன்னாலும் கூட அது குப்பை விஷயமாக இருந்தால் அது பக்கமே நீங்கள் போக மாட்டீங்க. எங்கும் எப்போதும் நல்ல விஷயங்களுக்கு, நல்லதற்கு நல்லவர்கள் பின்னால் செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி வெற்றி அடையுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. பழைய நண்பர்கள் உறவினர்களும் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்றைக்கி விற்று தீருங்க. விஐபிகளாலும் இன்றைக்கி ஆதாயம் இருக்குதுங்க. 4 இருக்கிற குரு 4 உங்களை வந்து நோகடிச்சுட்டு தான் இருக்கிறாரு. 7 பாதச்சனி நடக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு தொந்தரவு, கவலைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. வியாபாரத்திலேயும் லாபம் உண்டு. உத்தியோக வகையிலிருந்து வந்த தொந்தரவுகள்லாம் விலக ஆரம்பிக்குங்க. அதே போல் வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கான முயற்சிகள் அதெல்லாமே உங்களுக்கு வந்து பலிதமாகுங்க.
தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாகவும் முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. குறிப்பாக உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்தி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. இன்றைய நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உதவி செய்யுங்கள். அதை உயர்ந்தவர்களுக்கு பணக்காரர்களுக்கு செய்வதை விட ஒருவரை உயர்த்துவதற்கு செய்யுங்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, கோத்திரம் அறிந்து பெண்ணடு அப்படின்னு ஒரு பழமொழியும் இருக்குதுங்க. யார் யார் எப்படிப்பட்டவங்க, யார் உண்மையிலேயே சிரமப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அந்த உண்மையிலேயே சிரமப்பட்டு இருக்கிறவங்களுக்காக உதவக்கூடிய வள்ளல் தன்மைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. மனசுக்குள்ளார ஏகப்பட்ட கேள்விகள், எல்லா கேள்வியும் கேட்டு நீங்களே தான் பதில் சொல்லிக்கிறீங்க. எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுல குறியாக இருந்துருக்கீங்க. பொறுமையாக தவமாக இருந்து பல முக்கிய காரியங்களை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. உங்களுக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, ஆரோக்கியம் அதெல்லாம் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியதாகவே இருக்குங்க. வியாபாரத்தில் பரவாயில்ல, போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு உங்களுக்கு சரியாகி அலுவலகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ஏழரை சனி இருக்கு இல்லைங்களா, ஒரு பக்கம் அது பாடாப்படுத்துங்க. ஒரு கண்ணால் சிரிக்கிறது, ஒரு கண்ணால் அடறதுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்னதாக அதை ஒரு தொந்தரவும் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் சந்தோஷத்தையும் கொடுக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு சித்தர் மாதிரி உங்களை வாழ வச்சுருக்கார் சனி பகவான். அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, தேடி போகும் அன்பு அழகானது, ஆனால் தேடி வரும் அன்போ ஆழமானது. ஆமாங்க, அன்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களை தேடி வந்தால் மட்டுமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. உங்களுக்கு ஆதரவாக தனபூர்வ புண்ணியாதிபதி செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி உங்கள் கைக்கு வருங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. திடீர்னு ஆன்மீகம்னு ஆன்மீகத்துக்குள்ளார போவீங்க. ஒரு தேடல், ஆன்மீக தேடலும் இருக்குங்க. கோவில் பொது காரியங்கள், ஊர் பொது காரியங்கள் அதிலெல்லாம் கொஞ்சம் தலையிட்டு இன்றைக்கி சில காரியங்களை முன்னால் நின்று எடுத்து கட்டி செய்வீங்க. அதனால் ஊர்க்காரங்க மரியாதை உங்கள் மேலே அதிகமாகி கொண்டே போகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே போல் விருந்தினர்கள், உறவினர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு கொஞ்சம் கலகலப்பாக மாறுங்க. பிள்ளைகளிடம் உட்கார்ந்து சில முக்கிய விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு யோகம் எதிர்பார்க்கலாங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைக்கி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகளை தாண்டி வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.